ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அன்பாக்சிங் பார்க்கணும்னா ரெனோ 7 Pro 5G அந்த மொபைலோட அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா Flipkartல அபிஷியலாக கம்மிங் 4th வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சைனா யூனிட் தாங்க இருக்கு. இந்திய யூனிட் வந்தேன்னா அதுக்குள்ள அன்பாக்சிங் ஸ்பெஷல் சேனல்ல அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இந்த அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, கீழே உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ரெனோ 7 Pro ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியல் ரெனோ சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. 6 பிறகு 7 லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வரப்போகுது. 7 Pro 1 வரப்போகுது, 7 வரப்போகுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க்கில் ரன் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன், ஏன்னா டிசைன் தான் இங்கே வந்து விஷயமே. இந்த டிசைன் பார்க்கும்போது எனக்கு ஒரு மீம்ஸ் வருது. என்ன மீம்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். மன்னா எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளு மாமிட்டாய். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சட்டு டொங்கன் போல் இருக்கும். இந்த 23ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உலயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சோ இந்த மீம்ஸ் பாத்திருப்பீங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல லைட்டா உங்க கருத்துக்களை லைட்டா தட்டி விடுங்க. சோ இதுதான் ரெனோ 7 பாக்ஸ்ங்க. சோ பாக்ஸ் பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. என்னட்டம் 7 சைடுல பாத்தீங்கன்னா 7 Pro 5G ன்னு போட்டுருக்காங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து சோ இதுல ஒரு சின்ன பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து இதோட மொபைல் கொடுத்திருக்காங்க. சோ மொபைல் ஓரத்துல வச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு 65W சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கேஸும் கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்க்குள்ள. ஸோ பாக்ஸ்குள்ளே அவ்வளோதாங்க. ஸோ ரெனோ 7 Pro 5G எனக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கோல்டு கலர் வேரியண்ட்டு. எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. நல்லா ஷட்டரான ஒரு டிசைனாக இருக்குது. ரொம்ப எரிக்கிற மாதிரி டிசைனும் கிடையாது, நல்லா இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்குது. ஏன் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆப்பிள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் கட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நிறையா பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் ரெனோ 7 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இருந்தால் மார்க்கெட்டில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு தான் அவங்க ரெனோ 7 யோசிச்சிருக்கும் போது தான் பின்னாடி ஒரு லைட்டிங் கிளிட்டரிங் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7 Proவில் மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி அந்த பிரீத்திங் லைட் டிசைன் உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து ஓப்போ சைட்லேருந்து பிரீத்திங் லைட் அப்படிங்கிறாங்க. அப்படியே மூச்சு விடுற மாதிரி இருக்குமா உங்களுக்கு. கால் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஸோ ஏதோ கேமரா எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த ரவுண்டு வந்து தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும்தான் வரும். கலர் சேஞ்சிங்லாம் பண்ண முடியாது. ஒன்று ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்சிங் பண்ணிக்கிற முடியாது இந்த லைட்டை பொறுத்தளவு. சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கில் டைமென்சிட்டி 1200 மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1200 நிறைய ப்ராசர் பார்த்துருந்தோம். பட் ஆனால் இங்கே 1200 மேக்ஸ். ஸோ அடுத்து இது ஒரு ரேம் பார்த்தீங்கன்னா DDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கே 8 GB, அடுத்தது 12 GB ரேம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 GB ஒரே ஸ்டோரேஜ் எல்லாம் வரப்போகுது. இல்லை UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை மெமரி கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியாது. அடுத்து ரெனோ 7 Pro எப்பயுமே அடுத்து ரெனோ 7 Proவில் இன்னொன்று பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் என்றைக்குமே லைட் வெயிட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு 150 கிராம் 4500 mAh பேட்டரியை இன்பில்ட் பண்ணிட்டு ஒரு 150 கிராமில் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆப்பிள் கட் டிசைனில் கொண்டு வந்தது சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இதோட அடுத்து ஸ்லிம்ங்க. ஸ்லிம் பார்த்துட்டிங்கன்னா இதோட 7.5mm ஸ்லிம் தாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு, வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். பில்ட்டு ரெனோ 6 Pro Plus கம்பேர் பண்ணும்போது ரெனோ 7 Pro நல்லாவே இங்கே டிசைன் கொண்டு வந்திருக்கானே சொல்லலாம். இனி கலர் வைஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸையும் உங்களோட லேப் இல்லாட்டி பிசி அதாவது விண்டோஸ் மூலமாக நீங்கள் வந்து ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 MBps/s வரைக்குமே நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து விண்டோஸ் 10ல் தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ 8.1ல் இதில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல இந்த மொபைலில். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹை ரெஸ்ட் ஆடியோவோடவே வருது. கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறது ஒரு 65W சார்ஜர். ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் கிடையாது, சூப்பராகவே இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ராசர் எப்படி பிகேவ் ஆக போகுதுன்னு தெரியல. மீடியா MediaTek வந்து என்னைக்குமே கலர் வைஸ் இன்னைக்கு முன்னாடி வந்த நிறைய MediaTek ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் அவங்களோட ஓப்போ சைடோட இன்பில்ட் நல்லா இருக்கு. ஒன் பிளஸ் மாதிரி வெடிக்கிறது கிடையாது ஓப்போ சைடில் வந்து. ஸோ நல்லாவே இருக்கும் இந்த மொபைலை பொறுத்தளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி Wi-Fi 6 டூயல் பேண்ட் சப்போர்ட்டோடவே வருது இந்த மொபைல். அதே மாதிரி வந்து டைப் சி என்ன வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டைப் சியில் ஒரு வேரியண்ட் இருக்குங்க. இதில் வந்து டைப் சி 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கொஞ்சம் அப்கிரேடாக ஒரு 2.1 இல்லாட்டி ஒரு 2.2 கொடுத்துருந்தாங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் டு கம்ப்யூட்டர் டு மொபைல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இங்கே வந்து 2.0ல தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் இது கிட்டத்தட்ட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 35,000 ப்ளஸ் வரைக்குமே இந்த ப்ரைஸிங் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த ப்ரைஸிங் எப்படி லான்ச் ஆக போகுது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ப்ரைஸிங் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தோன்னே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். அடுத்து மெயினாக இதோட கேமரா ஏன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 50 MPயில் கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் நான் பார்த்தீங்கன்னா சோனி IMX 766 அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இதுக்கு முன்னாடி ஃபோனில் நம்ம யூஸ் பண்ண அதே சென்சார் தான் இங்கேயே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஒரு 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது சோனி சென்சார் ஒரு ஃப்ளாக்ஷிப்பான சென்சாருங்க. ஸோ கேமராவாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ஒரு பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு AMOLED டிஸ்பிளேவாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே ஒரு 6.5 inch ஒரு 90 ரெஃப்ரெஷ் ரேட்டோட இதோட PPI பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 nits PPI வருது. இதோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 nits வரைக்குமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவு கான்ட்ராஸ்டாகவும் வியூவிங் ஆங்கிள்ஸும் கூட சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இப்போலாம் சொல்கிறேன் நான். இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டீட்டெயில் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் இந்தியா லான்ச் ஆனோடனே உங்களுக்கு நான் டீட்டெயில் ரிவ்யூ போடுறேங்க. ஸோ ஃபைனலாக இந்த மொபைலோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஓப்போ ரெனோவில் வந்து. ஸோ ரெனோ தனியாக தெரியணுக்காகவே அந்த பிரீத்திங் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது அளவுக்கு தான் என்னடா இவ்வளோ கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டானே தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். இந்தியாவில் லான்ச் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ கண்டிப்பாக வரப்போகுது. இந்தியன் ரிவ்யூ யூனிட் அன்பாக்சிங்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.